வணக்கம் வீவர்ஸ் பலாப்பழம் பல வகைகளில் மிகப்பெரிய பழம் பலாப்பழம் வெளியில் பார்ப்பதற்கு முட்கள் போன்று கரடுமுண்டாக இருந்தாலும் உட்பகுதியில் இருக்கும் பழத்தின் சுவை மிகவும் அதிகம் நினைத்தாலே நாவில் எச்சு ஊறும் அளவுக்கு அனைவரையும் ஈர்க்கக்கூடிய பழம் பலாப்பழம் முக்கணிகளில் ஒன்றாக பார்க்கப்படும் பலாப்பழம் நம் உடல் நலத்திற்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது இதற்கு காரணம் பலாப்பழத்தில் அடங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்துக்களும் மருத்துவ குணங்களும் தான் காரணம் அப்படி இந்த பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சி பொட்டாசியம் கால்சியம் காப்பர் இரும்புச்சத்து நியாசின் தயாமின் மற்றும் அதிகப்படியான நார்ச்சத்துகளையும் கொண்ட பழம் பலாப்பழம் இவ்வளவு சத்துக்கள் கொண்ட அந்த பழத்தினை நாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன மற்றும் யாரெல்லாம் அந்த பழத்தினை சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது பல பழத்தினை பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கிளிக் இருக்கிற ரெட் கிளர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நல்ல அளவில் இருக்கிறது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பல மடங்கு வலுவாக்கக்கூடியது பலாப்பழம் இதன் மூலமாக அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி மற்றும் காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்றுகள் ஏற்படுவது தடுக்கப்படும் இரண்டு மலச்சிக்கலை குணமாக்கும் அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சினையால் அவதிப்படுறவங்க அவசியம் அந்த பலாப்பழத்தினு சாப்பிடுங்க பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நார்ச்சத்து அடங்கியிருக்கு இது செரிமான மண்டலத்தை சீராக இயக்கி மலக்கழிவுகளை எளிதில் வெளியேற்ற உதவி செய்யும் மூன்று இரத்த அழுத்தத்தை சீராக்கும் பலாப்பழத்தில் பொட்டாசியம் சத்து நல்லளவில் இருக்கிறது இது இரத்தத்தில் சோடியம் அளவை ஒழுங்குபடுத்தி இரத்த அழுத்தத்தை சீராக்கும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி சிக்ஸ் இரத்தத்தில் ஹோமோசிஸ்டின் அளவை குறைத்து இருதய துடிப்பை சீராக்கும் இதன் மூலமாக இரத்த அழுத்தமும் சீராக்கும் நான்கு இரத்தச் சொகையை குணமாக்கும் பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா உடலில் புதிய இரத்த உற்பத்திக்கு தேவையான இரும்புச்சத்து ஃபோலிக் அமிலம் விட்டமின் சி மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள் நல்லளவில் இருக்கிறது இது இரத்தத்தில் புதிய சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது இதன் மூலமாக இரத்தச் சொகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா பிரச்சனையை மிக எளிதில் குணமாக்கக்கூடியது பலாப்பழம் ஸோ அனிமியா போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க அவசியம் இந்த பழத்தை சாப்பிடுங்க ஐந்து கண் பார்வைத்திறன் மேம்படும் பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்து நல்ல அளவில் இருக்கிறது இது கண்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கண்களில் புதிய செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு உதவி செய்யும் இதன் மூலமாக கண் பார்வைத்திறனும் திறனும் மேம்படும் மற்றும் மாலைக்கண் நோய் ஏற்படுவதையும் தடுக்கக்கூடியது இந்த பலாப்பழம் ஆறு எலும்புகளை வலுவாக்கும் பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து நல்ல அளவில் இருக்கிறது இது எலும்புகளை வலுவாக்கி ஆஸ்டியோஃபோரஸ் போன்ற நோய்கள் ஏற்படாமலும் தடுக்கும் மற்றும் பலாப்பழத்தினை சாப்பிட்டு வர இது எலும்புகள் கால்சியம் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும் இதன் மூலமாக எலும்பு தேய்மானம் மற்றும் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள் குணமாகும் ஏழு புற்றுநோய் வராமல் தடுக்கும் பலாப்பழத்தில் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்கள் அடங்கியிருக்கிறது இது உடலில் புற்றுநோய் உண்டாவதற்கான காரணிகளையும் அளிக்கும் இதன் மூலமாக புற்றுநோய் வருவது தடுக்கப்படும் குறிப்பாக குடல் புற்றுநோய்க்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது பலாப்பழம் எட்டு தைராய்டு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது பலாப்பழம் தைராய்டு சுரப்பி ஆரோக்கியமாக இயங்கிறதுக்கு மிகவும் அவசியமான சத்து காப்பர் சத்து இது பலாப்பழத்தில் நல்ல அளவில் இருக்கிறது இது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை சீராக்கி தைராய்டு பிரச்சனையே குணமாக்கும் அடுத்து இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த பலாப்பழத்தினை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது ஏன் பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் பிரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இனிப்பு சத்து அதிக அளவில் இருக்கிறது ஸோ சர்க்கரை நோயாளிகள் வந்து பலாப்பழம் வந்து சாப்பிடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் வந்து பலாப்பழம் வந்து சாப்பிடக்கூடாது மாந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடும் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து பலாப்பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது என்ன நண்பரில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பலாப்பழத்தை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன மற்றும் பலாப்பழத்தின பார்த்திங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பிடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ